Hi friends, welcome to Have Fun Learnings. In this video, we will talk about 12th Standard New Syllabus Book First Lesson, Two Gentlemen of Verona. So, this author is A.J. Cronin. Actually, in the Two Gentlemen of Verona topic, William Shakespeare has a story. So, in this prose, A.J. Cronin is a story. So, A.J. Cronin, his full name is Archibald Joseph Cronin. So, he is a Scottish novelist. So, novelist mattum illama, ivar oru dramatist, adu mattum illama oru doctor kuda. So, ivaroda stories alla maximum ivaroda medical field sambandhapatta some scenes edha ivar vandu stories ah eludhirpaanga. Adu mattum illama ivar vandu oru well known storyteller. So, 20th century oda well known storyteller appdin solranga. So, ivaroda stories ellame maximum vandu ivaroda medical career la irundhu நடந்த சில விஷயங்களை அவரா நரேட் பண்ற மாதிரியான ஸ்டோரிஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் இருக்கும் சோ இவரோட சில books வந்து ரொம்ப ஃபேமஸா சேல் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்டோரீஸ வந்து மூவியா அதாவது films-ஆ கூட வந்து எடுத்திருக்காங்க சோ அதுல ஃபேமஸ் வந்து எதுனா The Citadel and the Keys of Kingdom. So, this is a successful film. That's why radio and television stories telecast. இவரோட நாவல் ஒன்று கண்ட்ரி டாக்டர் அப்படிங்கிறது வந்து பிபிசி ரேடியோ அண்ட் டிவி சீரீஸில் வந்து ஃபேமஸாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டூ ஜென்டில்மேன் ஆஃப் வரோனோவில் வர ஹீரோஸ் யாருன்னா நிக்கோலோ அண்ட் ஜாக்கோபோ அப்படிங்கிற ரெண்டு பிரதர்ஸ் ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நமக்கு நரேட்டராக சொல்கிறது யாருன்னா நம்ம ஆத்தர் தான் ஸோ அந்த ஆத்தர் வந்து இந்த ரெண்டு பசங்களை எப்படி மீட் பண்ணுறாரு அவங்களோட லைஃப்பை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறாரு அண்ட் அதை பற்றி இவர் சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரி வந்து வெரோனா அப்படிங்கிற ஒரு சிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு ஸோ வெரோனாங்கிறது இட்டாலியில் இருக்க ஒரு ஃபேமஸ் சிட்டி ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றிலாம் சொல்லுது அப்படின்னா ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு லவ் ஒரு சின்சியாரிட்டி மெச்சூரிட்டி ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அந்த பசங்க எவ்வளோ மெச்சூர்டாக அவங்க சிஸ்டருக்காக போராடுறாங்க லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஓவரால் இதுதான் இந்த ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி யாருன்னா நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ் ஸோ இவங்க வந்து எப்படி உடம்பு சரியில்லாத தன்னோட சிஸ்டர் அதாவது அவங்க சிஸ்டருக்கு வந்து டியூபர் க்ளோசஸ் ஆஃப் த ஸ்பைன் அப்படின்னு ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவங்க பல வேலைகள் செஞ்சு எப்படி அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறாங்க அண்ட் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஆல்ப்ஸ் மவுண்டெயினில் இந்த வெரோனா ஆல்ப்ஸ் அப்படிங்கிறது இட்டாலியில் உள்ள ஒரு மவுண்டெயின் ஸோ அங்கே வந்து வெரோனா சிட்டியோட புறநகர் பகுதியில் வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு ஸோ அந்த காரில் யார் இருக்காங்கன்னா நம்ம ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டுருக்காங்க ப்ளஸ் டிரைவரும் இருக்காங்க ஸோ அந்த காரை வந்து ரெண்டு பசங்க நிறுத்துகிறாங்க ஸோ அந்த ரெண்டு பசங்க யாருன்னா நம்ம ஸ்டோரியோட ஹீரோஸ் நிக்கோலோ அண்ட் ஜாக்கோபோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த காரை நிறுத்தி அவங்க கையில் இருக்க அந்த ஸ்ட்ராபெரியை வந்து விற்கிறாங்க ஸோ ஸ்ட்ராபெரிங்னா நமக்கு தெரியும் ரெட் கலர் ஃப்ரூட் அது ஸோ அப்போ அந்த டிரைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வேண்டாம் வேண்டாம் வாங்காதீங்க இதை விட நல்ல பழங்கள் நமக்கு வெரோனா சிட்டியில் கிடைக்கும் இந்த பசங்களைக்கிட்ட வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர்கிட்ட சொல்கிறாரு ஸோ அந்த அவர் வந்து அந்த பசங்களோட ஒரு மாதிரியான ஒரு ஷாகி அப்பியரன்ஸை பார்த்து அப்படி சொல்கிறாரு அதாவது நம்ம ஜென்ரலாக ரோட்டில் போகும்போது இப்போ ஒரு பொருள் விற்க வரவங்க எந்த அளவுக்கு நீட்டாக இருப்பாங்களோ அதான் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு வாங்குறதுக்கு தோணும் ஸோ அந்த பசங்க எப்படி இருக்காங்க அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து அந்த டிரைவர் வந்து வார்ன் பண்ணுறாரு அவங்கக்கிட்ட வாங்க வேண்டாம் நம்ம இதை விட நல்ல ஃப்ரூட்ஸாக சிட்டிக்குள்ளே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு ஸோ அந்த டிரைவரோட பேர் வந்து லூகி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பசங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த பெரிய பையன் வந்து ஒரு ஜெர்சி போட்டிருக்கான் அதாவது கம்பளியால் ஆன ஒரு கோட் மாதிரி ஸோ ஃபுல் ஹேண்டாக போட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிழிஞ்சு கிழிஞ்சு போனால் காக்கி பேண்ட்ஸ் போட்டிருக்கான் ஸோ இன்னொருத்தன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒல்லியாக இருக்கான் இவங்க தலையெல்லாம் பார்த்தா ப்ராப்பராக சீவாமல் ஒரு மாதிரி சிக்கல் விழுந்த தலையாக இருக்குது கண் பார்வையும் ரொம்ப கூர்மையாக இருக்குது ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ப்ரௌனாக இருக்குது ஸோ பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ஷாகி அப்பியரன்ஸாக தான் இருக்காங்க ஸோ அந்த ஆத்தரோட ஃப்ரெண்டு வந்து அந்த பசங்க கிட்ட பேசி பார்க்குறாங்க ஸோ பேசி பார்த்தது மூலமா அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த ஸ்ட்ராபெரி விற்கிறக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது ஸோ அந்த பெரிய பையன் பேர் வந்து நிக்கோலா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவனோட வயசு வந்து 13 சின்ன பையன் பேர் வந்து அக்கோப்போ ஸோ அவனோட வயசு வந்து ஒரு 12 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவன் அந்த பசங்க கிட்ட இருந்து ஒரு பேக்கெட் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு அங்கேருந்து சிட்டிக்குள்ளே கிளம்பிட்டாங்க இந்த ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும்
நெக்ஸ்ட் டே இந்த ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து அவங்க தங்கியிருக்க ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே வரும்போது பார்த்தா அந்த பப்ளிக் ஸ்கொயர் கிட்ட ஒரு ஃபவுண்டெயின் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இந்த பசங்க வந்து உட்காந்து ஷூ பாலிஷ் போடுற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆத்தர் வந்து கொஞ்ச நேரம் நின்று அவங்க செய்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் கிட்ட போய் பேசுறாரு. ஸோ அந்த பசங்க வந்து இவர் நேத்துக்கு தானே மீட் பண்ணியிருப்பாங்க, ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுறாங்க. அப்போ ஆத்தர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை வாழ்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் தான் விற்கிறீங்கன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல ஷூ பாலிஷ் கூட போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நிக்கோலா சொல்கிறாரு, நாங்கள் எந்த வேலைனாலும் செய்வோம் சார், இங்கே வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த ஊர் கூட சுற்றி காட்டுவோம், அதாவது ஜூலியட் ஸ்டாம்ப் அந்த மாதிரியான பல பிளேசஸ் இங்கே இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் கூட சுற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு ஆத்தர் சொல்கிறாரு, ஆல்ரைட் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லி எங்களையும் சொல்லி கூட்டிகிட்டு போவியா இந்த ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த பசங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் ஊர் சுற்றி காட்டுறாங்க. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கூட சேர்ந்து போகும்போதெல்லாம் அவங்களோட அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர் பார்க்கும்போது அந்த பசங்களை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு, அவருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் தோணுச்சு. அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷ்ஷாக, அதாவது குழந்தைத்தனமான ஆக்டிவிட்டீஸ் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கோப்போ வந்து ஒரு சின்ன அணில் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார். நிக்கோலோ அவரோட ஸ்மைலும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் ஈவன் தென் இவங்க வந்து இவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் இவங்க ஃபேஸில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது, அதாவது பல வருஷங்களாக சம் சோகத்தில் இருக்க மாதிரியும் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவங்க ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாள் போக போக இந்த ஆத்தர் வந்து 1 வீக்காக வந்து தொடர்ந்து அவங்கள வந்து அங்கே இங்கே பார்த்துட்டே தான் இருந்தார். ஸோ அந்த பசங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. லைக் அமெரிக்கன் பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ் வாங்கி தரதுக்காகட்டும், இல்லை ஒரு ஒப்பேரால போய் சீட்ஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், நிக்கோலா அண்ட் அக்கோப்போ வந்து இவங்களை எல்லா விதத்துலையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது அந்த பசங்கக்கிட்ட இவங்களுக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா அவங்களோட வில்லிங்னஸ் டு ஒர்க். ஸோ எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேர் எடுத்து இந்த பசங்க செஞ்சாங்க. ஸோ இதுதான் அவங்க ஆத்தருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் அந்த பசங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே. ஸோ சம்மர் டேஸாக இருந்தால் கூட ஹாட் சன்லையும் இந்த பசங்க வந்து கொஞ்சம் கூட சோகமாகாமல் அவங்க வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. பழங்கள் விற்றாங்க, ஷூஸ் பாலிஷ் போட்டாங்க, கூவி கூவி நியூஸ் பேப்பர்ஸ் விற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்டாக வரவங்கள இந்த சிட்டியை வந்து சுற்றி காட்டினாங்க. ஸோ அங்கே இங்கேயும் ஓடி அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் ராத்திரி வந்து என்னாச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த ரெண்டு பசங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோன் பேவ்மெண்ட், அதாவது ஒரு வெளிச்சத்துக்கு கீழே பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மிட் நைட். ஸோ நிக்கோலா வந்து உட்காந்துட்டு இருக்காரு, அக்கோப்போ வந்து அவரோட தோளில் சாஞ்சு படுத்துட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து அந்த ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து விற்காத நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ ஆத்தர் கேட்குறாரு அவங்க கிட்ட போய், இவ்வளோ லேட் ஆயிடுச்சு நிக்கோலா, நீங்கள் இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து நிக்கோலா என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, படுவால இருந்து வர ஒரு லாஸ்ட் பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பஸ்ல இந்த மிச்சம் உள்ள நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வித்துருவோம் சார், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு, நீங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. ஸோ இந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து இதை பத்தி ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே சார், எங்களுக்கு வந்து இந்த வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு, அதனால நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ ஆத்தர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட ஷூ பாலிஷ் போட போறாங்க. சோ அப்ப நிக்கோலா கிட்ட போய் வந்து கேக்குறாரு, அதாவது நீங்க இவ்வளவு நாள் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க, சோ கொஞ்சமாச்சு கண்டிப்பா சம்பாதிச்சிருப்பீங்க, நீங்க சம்பாதிக்கிறத வச்சு நீங்க நல்ல துணிகள் வாங்குற மாதிரியும் தெரியல, சோ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை, நான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த பிளாக் ப்ரெட்டும் ஃபிக்ஸும் தான் சாப்பிட்றீங்க. ஸோ ஃபிக்ஸுங்கிறது அத்திப்பழம் அண்ட் பிரெட்டு, பிளாக் ப்ரெட்டுங்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் பிரெட். ஸோ இதை தான் சாப்பிட்றீங்க, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து கேட்குறாரு இந்த பசங்க கிட்ட. பசங்க அதுக்கு ஒன்றும் ஆன்சர் பண்ணல. சரி, இவரே என்ன கேட்குறாரு, ஒருவேளை உங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கான பிளான்ஸ் இருக்கா, ஸோ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த பசங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை தான், பட் ஈவன் தென் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேறு பிளான்ஸ் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன பிளான், என்னங்கிறது, எதுக்காக காசு சேர்க்குறாங்கங்கிறத அந்த ஆத்தர் கிட்ட சொல்கிறது அந்த பசங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் சொல்லலை. ஸோ சிரிச்சுட்டே வேறு பிளான்ஸா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரும் போயிடுறாரு. ஸோ ஆத்தர் வந்து இப்போ என்ன சொல்கிற, ஸோ எகெயின் அவங்க மீட் பண்ணும்போது ஆத்தர் வந்து இவங்க கிட்ட பேசுகிறாங்க, நாங்கள் வந்து
நெக்ஸ்ட் மண்டே கிளம்பிடுவோம், ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்கள் கிட்ட நீங்கள் தைரியமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் அந்த பசங்க கிட்ட சொல்கிறாரு. ஸோ நிக்கோலா வந்து தலையை ஆட்டிகிட்டே இருக்காரு. பட் எக்கோப்போ அதுக்குள்ள என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி சண்டே வந்து நாங்கள் பொலேட்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ அது வந்து இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது சார். ஸோ நாங்கள் யூஸ்வலாக சைக்கிளை வாடகைக்கு எடுத்துகிட்டு தான் போவோம். பட் நாளைக்கு நீங்கள் உங்கள் காரில் எங்களை அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி எக்கோப்போ வந்து ஆத்தர் கிட்ட கேட்குறாங்க. அப்போது ஆத்தர் யோசிக்கிறாரு, லூகி அப்படிங்கிறவர் அவரோட டிரைவர். ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவருக்கு வந்து சண்டே லீவ் விட்டுருந்தாரு. அதை நினச்சி பார்த்துட்டு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒரு செகண்ட் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த எக்கோப்போ வந்து இந்த ஹெல்ப்பை கேட்டது வந்து கொஞ்சம் நிக்கோலோக்கு பிடிக்கல, அதனால கொஞ்சம் கோபமாக வந்து பார்க்குறாரு. உங்களை வந்து நாங்கள் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பலை சார், நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஆத்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் வந்து நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் மதியம் வந்து இந்த ஆத்தர் இந்த பசங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு டைனி வில்லேஜ், அதாவது மலையோரத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்து இவரே கூட்டிகிட்டு போகிறாரு பசங்களை. ஸோ அந்த ஆத்தர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சின்ன எளிமையான ஒரு வீட்டுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க போல் அப்படின்னு சொல்லி அவராக இமேஜின் பண்ணிக்கிறாரு. பட் இந்த பசங்க கூட்டிகிட்டு போய் காட்ட வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பெரிய வீடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா மாதிரி இருந்துச்சு. வில்லாங்கிறது ஒரு தனி வீடு தான். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆனால் ஒரு ஸ்டோன் வாலால் சரவுண்ட் ஆயிருச்சு. ஸோ இவருக்கு வந்து தானே நம்ப முடியல. ஸோ என்ன ரொம்ப வந்து அஸ்டானிஷிங்காக பார்க்குறாரு, இந்த பசங்க எங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்தோடனே இந்த பசங்க அங்கேருந்து இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இங்கே ரொம்ப நேரம் ஆகாது சார், மேபி ஒரு 1 hour தான் ஆகும், நீங்கள் வேணால் இந்த பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு போய் ஒரு காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பசங்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த ஆத்தரும் வந்து கார் விட்டு இறங்கி இந்த பசங்க போன பக்கமே போறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தா ஒரு கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு காலிங் பெல் இருக்கு, அந்த காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்றாரு. ஸோ ஒருத்தங்க வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து யாருன்னா, ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட நர்ஸ் யூனிஃபார்ம்ல இருக்க ஒரு நர்ஸ். ஸோ அவங்க வந்து எப்படி அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, ஒரு பிளசன்ட் லுக்கிங் உமன் வித் ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸோ அவங்க வராங்க. ஸோ இவர் வந்து இந்த ரெண்டு பசங்க உள்ளே வந்தாங்களா, இந்த பசங்களை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அவங்க வந்திருக்காங்க, அவங்க உள்ளதாக இருக்காங்க, நிக்கோலோ ஜெக்கோப்போ தானே, ஸோ வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நர்ஸ் வந்து ஆத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு கூல் டைல்டு வெஸ்டிபிள், அதாவது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமை க்ராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டோரில் வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேசேஜில் கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் வழியாக அந்த ஆத்தரை வந்து அவங்க பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பசங்களும் ஒரு பொண்ணுக்கிட்ட உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை பார்த்தா, அதாவது அந்த பசங்களோட ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் அப்படியே இருக்குது, விச் மீன்ஸ் அவங்களோட சிஸ்டராக தான் இருக்கணும். ஸோ பார்த்தாலே கண்டிப்பாக இவங்கள ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆத்தர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் உள்ளே போகலையா, உங்களை பார்த்தா லூசியா ரொம்ப சந்தோஷமாவாங்களே அப்படின்னு சொல்லி நர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த பசங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஐஸெல்லாம் பார்த்தா சாஃப்டாக இருக்குது அந்த பொண்ணோடது. அங்க வந்து ஒரு ஃப்ளவர் வேஷ் இருக்கு, அதுல வந்து வைல்டு ஃப்ளவர்ஸ் இருக்கு ஒரு டேபிள் மேல. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரூட் டிஷ் ஒன்று இருக்கு அண்ட் செவரல் புக்ஸ் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி வழியா அந்த ஆத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்ப நர்ஸ் வந்து அவங்கள உள்ள போக சொல்றாங்க. ஸோ இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, லைக் அவங்க ஃபேமிலியாக பேசும்போது நம்ம எதுக்கு உள்ளே போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வெளியவே நிற்கிறாரு. ஸோ அப்படி நிற்கும் போது இந்த நர்ஸ் கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த பசங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த நர்ஸும் கொஞ்சம் ஈகராக தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி இந்த நர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபாதர் வந்து ஒரு விடோயர், அதாவது அவங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவர் வந்து ஒரு வெல்நோன் சிங்கர். ஸோ இந்த வார் ஸ்டார்ட் ஆன போதே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்ப் பிளாஸ்டில் வந்து அவங்க வீடு கம்ப்ளீட்டாக நொறுங்கிருச்சு. ஸோ அப்போவே இந்த மூணு பேருமே வந்து நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. பட் அது முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து கம்ஃபர்டபுளான லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து லூசியா அண்ட் இந்த பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப பசி பட்னியில் வந்து வாடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு வின்டரில் அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ நிறைய மாதங்களாக இவங்க வந்து தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க.
மூணு வருஷமா ஜெர்மன்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பசங்க வந்து ஜெர்மன்ஸை ரொம்ப எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எதிர்க்கிற பல மூமெண்ட்ல போய் இவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது வந்து ஒரு நாள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க சிஸ்டருக்கு வந்து டியூபர் க்ளோசஸ் ஆஃப் த ஸ்பைன் அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்திருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு மறுபடியும் அந்த நர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்குறாரு. ஸோ அவங்க சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஸோ இந்த 12 மந்த்ஸாக வந்து இவங்க தான் வந்து இந்த பொண்ணோட மருத்துவ செலவுகள் எல்லாத்துக்குமே வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணோட உடல்நிலையில வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பொண்ணு நடப்பாங்க அண்ட் ஆல்சோ நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி வீக் லூசியாவோட பிரதர்ஸ் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணி பேமெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களோட மெடிக்கல் சார்ஜஸ் எல்லாமே இந்த பசங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ வெரோனால ஜாப்ஸ் ரொம்ப கம்மி, ஈவன்தோ இந்த பசங்கனால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவங்க சிஸ்டரை வந்து அவங்க தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. எஸ் ஐ அக்ரி, தே குடன்ட் டூ இட் பெட்டர். ஸோ கண்டிப்பாக இவங்க வயசுக்கு இந்த பசங்க இந்த வேலைகள் செஞ்சு அவங்க அக்காவை காப்பாத்துறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இவரு ஆத்தர் வந்து நினைச்சுக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பசங்களும் பேசி முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் ஆத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் ஒட்டுக்கா எகைன் வந்து சிட்டிக்குள்ள கார்ல தான் போறாங்க. பட் இருந்தாலும் இந்த பசங்களோட சீக்ரெட் வந்து அவருக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நினைச்சுக்கிறாரு. ஸோ திரும்ப வர வரைக்கும் இந்த பசங்க வந்து எதுவுமே அவர்கிட்ட பேசலை. ஸோ இந்த போர் நடந்தது வந்து இந்த பசங்க அண்ட் அது அவங்க ஃபேமிலியோட வாழ்வாதாரத்தை கெடுத்தாலும் இந்த பசங்க வந்து எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணி ஹியூமன் லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வேலைகள் செஞ்சு அவங்களோட சிஸ்டரை வந்து காப்பாற்றுறாங்க அண்ட் ஹியூமன் சொசைட்டியில் எப்படி அவங்க சர்வைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியோட அவுட்லைன். ஸோ ஜெர்மன்ஸ் நடத்தின அந்த வார், அந்த போர் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணியிருந்தாலும் அவங்களோட தன்னலமற்ற செயல், அது மட்டும் இல்லாமல் அவங்க சிஸ்டர் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனித பண்பே வந்து அவங்க வந்து டூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆத்தர் இந்த ஸ்டோரியோட டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்க டூ ஜென்டில்மேன் யாருன்னா இந்த பசங்க தான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியோட க்ளோசரிஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நான் மீனிங்ஸ் வந்து தென்னந்தா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.